ஓம் சாந்தி. அமிர்த வேளையில் நாம் இன்று பார்ப்பது, அமிர்த வேளை நேரத்தில் நாம் நம்முடைய தொழிலை நினைவில் கொள்ள வேண்டும். அமிர்த வேளை பிறகு மற்றும் பின்னால் முழுவதிலும் நடுநடுவில் நான் யார் என்று நம் தொழிலை நினைவு செய்ய வேண்டும். ஏனெனில் காரியம் செய்ய செய்ய நாம் ராஜயோகி ஆவேன் என்ற நினைவு அமுங்கி போய்விடுகிறது. எனவே இமர்ஜ் செய்ய வேண்டும், வெளியே கொண்டு வர வேண்டும். நான் ராஜயோகி தானே என்று சாதாரணமாக நினைக்க வேண்டாம். ஆனால் ராஜயோகியின் சீட் மீது செட் ஆகி இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் போக போக கர்மத்தில் பிஸியாக ஆகிவிடும் காரணத்தால் யோகம் மறந்துவிடுகிறது, கர்மம் மட்டுமே இருந்து விடுகிறது. ஆனால் நாம் கர்மயோகி இணைந்தவர்கள் ஆவோம். யோகம் அதாவது யோகி எப்பொழுதுமே ஆளும் சக்தி, கட்டுப்பாட்டு சக்தி கொண்டவராக இருக்க வேண்டும். பின் ராஜயோகி இரட்டை சக்தி உடையவர்கள் ஒருபோதும் வீணானதை யோசிக்க முடியாது. எனவே இப்பொழுது அல்லது எப்பொழுதாவது என்று கூற வேண்டாம். ராஜயோகி வீண் ஆக்கலாம் என்று யோசிக்க கூடாது. அமிர்த வேளை முதல் இரவு வரை தந்தை மற்றும் சேவை, இதை தவிர எந்த ஒரு ஈடுபாடும் இல்லாதிருக்க வேண்டும். தந்தை கிடைத்துவிட்டார் மற்றும் சேவாதாரி ஆகிவிட்டோம். ஏனெனில் என்ன கிடைத்துள்ளதோ அதை எவ்வளவு பகிர்ந்தளிப்போமோ அவ்வளவு அதிகரிக்கும். ஒன்று கொடுத்து கோடி பெற வேண்டும். நாம் அனைத்து பொக்கிஷங்களுக்கும் எஜமானர், கஜானா நிரம்பி இருக்கிறது என்பதையே நினைவில் கொள்ள வேண்டும். யாரை உலகம் தேடிக்கொண்டிருக்கிறதோ அவருக்கு நாம் குழந்தைகளாகி இருக்கிறோம். துக்கத்தின் உலகிலிருந்து ஒதுங்கிவிட்டோம், சுகத்தின் உலகத்தில் சேர்ந்துவிட்டோம். எனவே சதா சுகத்தின் கடலில் மூழ்கியிருந்து அனைவரையும் சுகத்தின் கஜானாவால் நிரப்ப வேண்டும் என்று பாப்தாதா கூறுகின்றார். ஓம் சாந்தி.